இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 34 முதல் 11 அதிகாரம் முதல் வசனம் முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம் அமைதியை அல்ல வாளையே கொணர வந்தேன் தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன் ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர் என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர் உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார் இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார் நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார் இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இயேசு தம் பன்னிரு சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் அன்பிற்குரியவர்களே இன்றைய நற்செய்தியின் முதல் வசனத்தை பாருங்கள் நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம் அமைதியே அல்ல வாளையே கொணர வந்தேன் இந்த ஒரு வசனத்தை வாசிக்க கூடியவர்கள் ஒரு நிமிடம் ஆண்டவர் இயேசுவா இப்படி பேசுகிறார் என்று எண்ணுவது வழக்கம் ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு செய்தி பூவுலகில் நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக என்றுதான் தொடங்குகிறது நல்ல மனம் கொண்ட எல்லா பிள்ளைகளுக்கும் இனம் சாதி மதம் கடந்து நல்ல மனம் கொண்ட எல்லாருக்கும் அமைதியை கொண்டு வந்தது இயேசுனுடைய பிறப்பு அவருடைய பணி வாழ்க்கையிலே பார்க்கிறோம் நோயினால் அமைதியை இழந்தவர்கள் தொழு நோயாளர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் சமாரியர்கள் பாவிகள் ஏழைகள் வரிதண்ட கூடியவர்கள் அமைதியை இழந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அமைதியை கொண்டு வந்தார் சுகப்படுத்தினார் இறந்த உடல்களுக்கு உயிர் கொடுத்தார் ஒதுக்கப்பட்டவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று உணவு அருந்தினார் அமைதியை இழந்த மனிதர்களுக்கும் குடும்பங்களுக்கும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்வின் முழுவதுமாக அமைதியை கொண்டு வந்தார் இறுதியாக அவர் விண்ணகம் செல்வதற்கு முன்பாக உயிர்த்த இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுதெல்லாம் சொன்னார் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எது இருக்கிறதோ இல்லையோ அமைதி சமாதானம் மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சியும் அமைதியும் இல்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பதவியும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அழகும் திறமையும் அதிகாரமும் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் மனதிலே அமைதி இல்லை என்று சொன்னால் சமாதானம் இல்லை என்று சொன்னால் அதனால் என்ன பயன் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அமைதியை ஏற்படுத்தக்கூடியவராய்
அமைதியை கொண்டு வரக்கூடியவராய் அமைதியை இழந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அதை கொடுக்கக்கூடியவராய் இருந்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து, நான் உலகிற்கு அமைதியை கொணர வந்தேன் என என்ன வேண்டாம், அமைதியை அல்ல வாளையை கொணர வந்தேன். ஒருவருக்கு மற்றவரை எதிராகவும் பிளவை ஏற்படுத்தவும் வந்தேன் என்று சொல்கிறார். ஏன் இப்படி சொன்னார்? ஏன் என்று சொன்னால், இந்த நற்செய்தி எழுதப்பட்ட சூழ்நிலையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் ஏற்றிருப்பார், ஆனால் அந்த தந்தை இயேசுவை ஏற்றிருக்க மாட்டார். கணவன் இயேசுவை நம்புவார், மனைவிக்கு இயேசுவின் மேல் நம்பிக்கை இருக்காது. பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், பெற்றோருக்கு இயேசுவின் மேல் நம்பிக்கை இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் ஆண்டவர் இயேசுவை ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருவர் ஏற்றுக்கொள்ள இன்னொருவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய வேளையில ஆண்டவர் இயேசுடைய இரண்டாம் வருகை அண்மையில் இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுதான் தொடக்க கால போதனையாய் இருந்தது. இப்படி ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தொழுகை கூடங்களிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள், சொந்த குடும்பங்களிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இரண்டாம் வருகை இன்னும் நிகழவில்லை. அந்த இயேசு கிறிஸ்துவை இன்னுமா நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? எனவே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பதனால் எங்களோடு பேச வேண்டாம், நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டாம் என்று குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருவர் மற்றவரிடத்தில் பேசுவதில்லை, பிளவுபட்டு கிடந்தார்கள். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாம், ஐயோ ஒருவேளை நான் தவறு செய்து விட்டேனோ, ஆண்டவரின் வருகை இல்லையே இப்பொழுது, அவரை நான் நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு இதோ என்னுடைய குடும்ப உறவுகளை இழந்திருக்கிறேனே என்ற ஒரு மன குழப்பத்தில் இருந்த ஒரு கூட்டத்திற்காக இந்த நற்செய்தி எழுதப்பட்டது. இந்த ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு தான் நான் வந்தேன். உங்கள் குடும்பத்தின் மத்தியிலே இப்படி ஒரு அமைதியை இழக்க செய்யும் சூழ்நிலையை உருவாக்கத்தான் நான் வந்தேன். எனவே நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள். இது இறை வார்த்தையின் அடிப்படையில் நடக்கக்கூடிய நடக்க வேண்டிய ஒரு காரியம்தான். என் பொருட்டு இந்த பிளவு அது ஆரோக்கியமான ஒரு பிளவு, அது ஒரு ஆசீர்வாதமான பிளவு. இறை வார்த்தையை வாசிப்பதனால், இயேசு கிறிஸ்துவை தேடுவதனால் உங்களை ஒருவர் உங்கள் குடும்பத்திலிருந்து பிளவுபடுத்தி வைக்கிறார் என்று சொன்னால் அதை குறித்து நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள், அதை குறித்து நீங்கள் பயந்து போய்விடாதீர்கள், அதை குறித்து நான் தவறு செய்து விட்டேன் என்று எண்ணிவிடாதீர்கள். ஏனென்று சொன்னால் இந்த ஒரு பிளவு ஆரோக்கியமான ஒன்று, நிச்சயமாக உங்களுக்கு கைமாறு கிடைக்கும். நீங்கள் இறை வாக்கினராய் இருப்பதால் மட்டுமல்ல, அந்த இறை வாக்கினரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு இறை வாக்கினருக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமோ அதே ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கும். எனவே ஏற்றுக்கொள்ளுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. சிறியோருள் ஒருவருக்கு அவரின் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். எனவே கடவுள் கைமாறு கொடுப்பார். நீங்கள் இயேசுவை நம்பியதனால், இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால் ஒரு பொழுதும் அவமானத்திற்கு உட்பட மாட்டீர்கள், உங்களுக்கு கடவுள் கைமாறு கொடுப்பார். இந்த மனிதர்கள் உங்களை பிளவுபடுத்தலாம், உங்களை விரட்டி அடிக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுவை பின்பற்றுவதனால் நாம் எத்தனை வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கிறோம், இந்த இயேசுவை பின்பற்றுவதனால் எத்தனை திருமண உறவுகளை நாம் இழந்திருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கைமாறு கொடுப்பார். கிறிஸ்துவின் பொருட்டு நீங்கள் சிலுவையை சுமக்கிறீர்கள் என்று சொன்னால் கடவுள் உங்களுக்கு கைமாறு கொடுப்பார். நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், அஞ்சாதீர்கள், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எங்களை அனுதினமும் ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி வரும் ஆண்டவரே, உமை போற்றுகிறோம், உமை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வழியா எங்களோடு பேசிய நேரே, நீர் எங்களை இம்மட்டுமாய் ஆசீர்வதித்து வருகிறேரே, நன்றி தகப்பனே. இதோ இந்த நாளிலும் கூட எங்களை சிறப்பாய் வழி நடத்துவீராக. கடந்த நாட்களிலே நீர் பாதுகாத்தது போல இந்த நாளிலும் எங்களை பாதுகாப்பீராக. அன்பின் ஆண்டவரே, இதோ நீர் தரக்கூடிய கைமாறுக்காக நாங்கள் எங்கள் சிலுவைகளை சுமந்து கொண்டு எங்கள் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு உமக்கு சான்று பகர்கிறோம்.
எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஆண்டவரே நோயாளிகள் ஒவ்வொருவரையும் உம் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர்தாமே உம்மை தேடி வந்த நோயாளிகள், நீர் தேடி சென்ற நோயாளிகள் ஒவ்வொருவரையும் குணப்படுத்தியது போல இந்த நாளில உம்முடைய பிள்ளைகளை நீர் குணப்படுத்தும், சுகம் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் நலம் பெற விரும்புகிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம், எங்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தினால் உம்முடைய அமைதியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ வேலையை இழந்து ஆண்டவரே வருமானத்தை இழந்து வேதனையோடும் பய உணர்வோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய துயரங்கள் அனைத்தையும் நீர் இந்த நொடி பொழுதே மகிழ்ச்சியாய் மாற்றி தருவீராக. எங்களுடைய முயற்சிகளை எல்லாம் ஆண்டவரே உம் பெயரை சொல்லி நாங்கள் தொடங்குகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் வெற்றியாய் மாற்றி தருவீராக. உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் எங்கள் குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிளவுகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு நீர்தாமே சமாதானத்தை தருவீராக. உம்முடைய வார்த்தையை வாசிக்கவும் உம்முடைய உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கவும் இன்னும் அதிகம் அதிகமாக எங்களுக்கு ஆர்வத்தை தருவீராக. நீரே எங்களை வழிநடத்தவும் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாக இருந்து எங்களை பாதுகாக்கவும் வேண்டுமாய். எங்கள் ஆண்டவராகி அதை உயர்த்த இயேசு கிறிஸ்து தந்தையே உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.